வடியதன் ஒரு புமை குளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகண பதிவர அருளினன் மிகுகோடை வடிவினற்பயில் வழி வளமுற இறையே வேல் வேல் முருகாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகராம். புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்னம் மகேஷயர். நம்ம ஒவ்வொரு தினமும் நிறைய விஷயங்கள், நம்ம ஆன்மீக தகவலை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒருத்தங்க சேலத்திலிருந்து வந்தவங்க, அவங்களுக்கு தீராத கஷ்டங்கள் குடும்பத்திலிருந்துருக்கு. தீராத கஷ்டம்னா சொல்ல முடியாது, அந்தளவுக்கு அவங்க ரொம்ப சிரமப்பட்டு இருந்தாங்க. எல்லாத்துக்கிட்டேயும் பார்த்துட்டேன்னா சொந்த பந்தத்துக்கிட்டலாம் காசு வாங்கியாச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவள் சொன்னால், சார் இங்கே வந்திருக்கும் போது கூட நான் அவ்வளோ சிரமப்பட்டு தான் இந்த காசை இது பண்ணினேன் சார் அப்படின்னு சொன்னான். சரிம்மா கவலைப்படாதீங்க, உங்களுக்கு என்ன பார்த்து சொல்லணுமோ பார்த்துருவோம். அதில் பார்த்தோம், பார்த்ததுக்கப்புறம் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால், அவளுக்கு சரியாக கணவர் மனைவி குழந்தை மூணு பேருக்குமே எதிர்மறை எதிர்மறையான தசை நடக்கிறது. எதிர்மறையான தசை நடக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டையும் வருது, அதே சமயத்தில் அது அவ்வளோ சிறப்பாகவும் கிடையாது. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு சொல்லும்பொழுது, அம்பாள் ராஜராஜேஸ்வரி அம்பாளுடைய படம் வச்சு, அதே மாதிரி பைரவருக்கு உண்டான வழிபாடு டெய்லி விளக்கேற்ற சொல்லி, பைரவருக்கு உண்டான இரவு தூங்குறதுக்கு முன்னாடி தீபத்தை அஷ்ட தீபம் ஏற்றி வழிபடுங்க அப்படின்னு சொன்னோம். அவங்களும் தொடர்ந்து பண்ணிகிட்டே வந்தால், அவளுக்கு தெரிஞ்ச ஒருத்தர், இந்த மாதிரி நான் ஒரு கடை ஆரம்பிக்கலான் இருக்கேன், அந்த பேக்கரியில் நீ வேணால் அதை இருந்து எல்லாத்தையும் இன்சார்ஜாக பார்த்துக்கிறியா அப்படின்னு சொன்னார். இவருக்கு ஒரே சந்தோஷம், வேலையே இல்லைன்னு வருத்தப்பட்டு இருந்தேன், இருக்கியா பார்த்துக்கிறியான்னு கேட்டேன். அதே மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவர் சொன்னார். இந்த அம்மாவும் அங்கே இருக்கக்கூடிய மகளிர் இதில் வந்து ஒரு டெய்லரிங் இதை வந்து கற்றுண்டு அங்கேயே சின்ன சின்ன வேலைகள் பண்ணி அவளுக்கு முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன வருமானங்களாக ஈட்ட ஆரம்பித்தான். கொஞ்ச நாள் போச்சு, ஓரளவுக்கு நல்ல பரவாயில்லையாக இருந்திருக்கு, வருமானங்கள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக பெருகிச்சு. பெரியனதுக்கப்புறம் என்ன பண்ணால், இவா வீட்டிலேருந்தே பேசாமல் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு தள்ளுவண்டி மாதிரி வச்சு ஒரு பண்ணுறோம், அதாவது சாப்பிட்றதுக்குண்டான இதெல்லாம் பண்ணலாமா, சாயந்தரம் மட்டும் போடலாமே அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணியிருக்கா. ஏற்பாடு பண்ணோன்னா அந்த பேக்கரி கார்ட்டை கேட்டிருக்கார், சாயந்தரம் இங்கேயே வச்சு போடலாமா அப்படின்னு கேட்டிருக்கார். அவர் சொன்னார், நீ வந்து டிஃபன் ஐட்டமாக போடாத, வேணால் இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் மாதிரி, அதாவது பானிபூரி இந்த மாதிரி ஏதாவது போட்டேன்னா வேணால் நம்ம கடையிலேயே வேணால் நீ போட்டுக்கோ, அதுக்குண்டான வருமானத்தை எடுத்துக்கோன். கரெக்டாக கடையாச்சு, முன்னாடி போட்டிருக்கா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து சாயந்தரமானால் வேலை செய்கிறது, ஒரு நபரையும் போட ஆரம்பிச்சிட்டான். கடைசியில் பார்த்தா நல்ல வருமானம், நல்ல முன்னேற்றம் அடைஞ்சிது. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துலையே அவள் போட ஆரம்பித்தான். கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டம் தீர்ந்தது, நல்ல திருப்திகரமான சூழ்நிலைகள் அவளுக்குள்ளே வந்தது. அடுத்தது அப்பாயின்மெண்ட் வாங்கும்போது அவள் வந்து சொன்னது, சார் இப்போ ரொம்ப நல்லாயிருக்கும், என் குழந்தைக்கு முந்தியெல்லாம் நாங்கள் நினச்சதை வாங்கி கொடுக்க முடியாது, ஆனால் நீங்கள் இன்றைக்கி ஓரளவுக்கு எங்களுக்கு சௌகரியமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் சொன்ன வழிபாடுகள்லாம் பண்ணி எங்களுக்கு பெரிய மாற்றங்கள் ஆச்சுன்னு சொன்னான். இந்த மாதிரி தீராத நம்பிக்கையும் பக்தி இருந்ததுன்னா அது நிச்சயம் காப்பாற்றுது. நம்ம சொல்லின்னு கிடையாது, அவளுக்கு உண்மையான ஆத்மார்த்தமான பக்தி இருக்கும்போது அது நிச்சயம் மாற்றங்கள் இருக்கும். அப்பப்போ சின்ன சின்ன சோதனைகள் வரும், அதெல்லாம் தாண்டி போய் நிச்சயம் சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்புகளை கொண்டு வரும்னு சொல்லலாம். ஒரு இடத்துல ஒரு பாம்பு ஒரு தவக்கலை, அந்த தவக்கலை என்ன பண்ணியிருக்கு, என்னடா அது பாம்பு ரொம்ப சோகமாக இருந்துருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீ தவா வந்தது. வந்தோன்னா பாம்பு இப்படியே பார்த்துருந்தது, என்னாச்சு பாம்பே அப்படின்னு கேட்கும்போது பாம்பு சொல்லிட்டு, நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் தவக்கலையை சாப்பிட்லான்னு, ஆனால் அது என்ன எடுத்து ஓடி போயிடுத்து, கோவத்தில் அங்கே இருந்த முனிவருடைய பையனை வந்து கடிச்சுட்டேன், முனிவர் நேற்று சாபம் விட்டு விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே என்ன சாபம் விட்டார், இல்லை இனிமேல் நீ அந்த தவக்கலையிட்டையும் கடிக்க முடியாது, அதனால் நீ என்ன பண்ணலாம், தவக்கலை வந்து மேலே உன்னுடைய தலைக்கு மேலே ஏறி உட்கார வச்சு அது கூட இருந்தது அப்படின்னு சொன்னால் உனக்கு வந்து அந்த சாப விமோக்ஷம் சாப நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லித்தான். உடனே இதை வருத்தப்பட்டுட்டே சொன்னோடனே இந்த தவக்கலைக்கு ஒரே கொண்டாட்டம், ஆஹா நம்ம எதிரி நம்ம கூட நட்பாகிறதுக்கு ஒரு அருமையான சான்ஸ், சரி நான் எங்களுக்குள்ள கூட்டத்தலைவன்ட்ட போய் நான் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நேராக போகிறது. அவள் கூட்டத்தலைவன்ட்ட சொன்ன உடனே நேராக கூட்டிகிட்டு வந்து ஒவ்வொருத்தரா அப்படியே தலையில் ஏறி உட்காந்து ஆடுறான். பாம்பும் நன்னா வளைஞ்சு கொடுத்து, சரி எப்படியாவது இதை வந்து நம்ம இது பண்ணலாம். அதற்கு முன்னாடி இந்த கூட்டத்து தலைவன், ஐயோ பாவம் பாம்பு ரொம்ப சிரமப்படுது, நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய ஒவ்வொரு பிறக்கக்கூடிய இந்த குழந்தைகளை
பாம்புக்கு வேணால் சாப்பிட்றதுக்கு நம்ம வேணால் கொடுக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்து வச்சுருந்தான். ஆனால் பாம்போ என்ன பண்ணிட்டு ஒரு நாள் மேலே இன்னொரு தவக்களை ஏறி உட்காரும்போது நைஸாக உடம்பை வளைச்சி டப்புன்னு கடிக்க வந்தது. அப்போ தான் அந்த பாம்பு அந்த தவக்களை ராஜா சொல்லிட்டு, அதாவது சேராதவங்கள உங்கள்கிட்ட சேரவே படாது, மகா தவறு, நாங்களும் உங்கள்கிட்ட அன்பாக இருக்கேன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டிலேருந்து ஒரு குழந்தைகளையும் உனக்கு கொடுக்கலான்னு பார்த்தோம், ஆனால் உன்னுடைய குணாதிசயம் என்னன்றதுன்னு எங்களுக்கு தெரிய வந்துடுது. இந்த மாதிரி நம்ம தொழில் பண்ணும்பொழுதோ நம்ம கூட இருக்கும் பொழுதோ நிறையா பேர் ரொம்ப அன்பாக ரொம்ப அழகாக பேசி சில காரியத்தை சாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. அதனால் அவட்ட கவனமாக இருக்குங்கிற ஒரு உதாரணமான கதையோட இன்றைய தினம் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 26/4/2020 சார்வரி வருஷம் சித்திரை மாதம் 13ஆம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ரோஹிணி. இன்றைய திதி திருத்தியை, பின்பு சதுர்த்தி. சந்திராஷ்டம நட்சத்திரம் விசாகம் அனுஷம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. இன்னைக்கு ரோஹிணி நட்சத்திரம் சந்திர பகவானுடைய நட்சத்திரம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4:30 to 6 வரைக்கும் பைரவர் வழிபாடு பண்ணுறதுக்கு ரொம்ப விசேஷகரமான நாள். இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்த்தோம். 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி அன்பர்களே, இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா சில விஷயங்கள் லாபத்தை நோக்கி நம்ம வியாபாரம் பண்ணும்போது லாபம் இல்லை, ஆனால் என்ன முதலீடு போட்டோமோ அது கிடச்சிருது, அதுவே ஒரு பெரிய மன வருத்தமாக இருக்குது. மன வருத்தப்படாதீங்க, இன்றைக்கி இது கிடச்சதேன்ற சந்தோஷப்படுவோம். சிறிய சிறிய நஷ்டங்கள் அப்படிங்கிறது இருக்கக்கூடியதாக இருந்துருக்கு, அதனால் நமக்கு முதலீடு போட்டதுக்கு நஷ்டம் இல்லையேன்னு சந்தோஷப்பட்டுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும். நிறையா காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கிறதுக்கு இறைவனை வேண்டிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும். சில நேரம் இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் ஒரு இடத்துல சம்பாதிச்சு இன்னொரு விஷயத்துக்காக செலவு பண்ணுறது, நம்ம ஏற்கனவே வாங்கி வச்ச கடனுக்காகவோ வீட்டுக்கு தேவையான பொருட்களுக்காகவோ சம்பளம் வேலையாட்களுக்கு உண்டான சம்பளத்துக்காகவோ அல்லது தொழில் ரீதியானக்கான முதலீடுக்கோ இந்த மாதிரி ஒரு சம்பாத்தியம் ஒரு செலவு ஒரு சம்பாத்தியம் ஒரு செலவுங்கிற இருக்கிறபோது என்னடா அது செலவாகவே இருந்துருக்கேங்கிற ஒரு யோசனைகள் மனசில் இருந்துருக்கும். சரி, சம்பாத்தியம் வருதேங்கிற சந்தோஷமும் ஒரு பக்கம் இருக்கும், அதனால் கவலைப்பட வேண்டியதில்லை. மேஷராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான N4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு மேஷராசி என்பவர்களே. ரிஷபராசி நேயர்களே, நிறையா காரியத்தில் ஒரு தப்பு பண்ணிவிட்டோம் வைங்களேன், அந்த தப்புக்குண்டான பிரீதி எதனால் அந்த தப்பு பண்ணோம் இதை யோசிச்சு பண்ணும், இனிமேல் இது செய்யப்படாது, இனிமேல் இதை சரி பண்ணிக்கணும், நம்மக்கிட்ட தப்பு கிடையாது, வேலையாட்கள்கிட்ட தப்பு, இந்த மாதிரி பார்த்து பார்த்து கவனித்து தனக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ளஸ் அண்ட் மைனஸை திருத்தி கொள்ளக்கூடிய தினம். இப்படி இருக்கும்போது ப்ளஸ் நிறையா வரும்பொழுது கொஞ்சம் சோதனையாக இருக்கும், ஆனால் நிறையா விஷயத்தில் உங்களுக்கு பாசிட்டிவாக இருந்துருக்கும். கோபத்தை தவிர்த்து கொள்வேன், அன்பாக பேசுவேன், கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் கூடி வரும், அம்மா பள்ளிக்குள்ள இருந்த பிரச்சனைகள்லாம் தீரும், சகோதர சகோதரி பேசாத இருந்தவாள்லாம் திருப்பி பேசுவாள், சில நேரம் பலவிதமான யோசனைகள் மனசில் இருந்துருக்கும். ஒரு சின்ன கனவு அது எதிர்மறையான கனவாக இருந்தால் அதுவே நாள் ஃபுல்லாக யோசிச்சுட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டமான N6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு. நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றக்கூடிய அற்புதமான வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, சில விஷயத்தை நோக்கி எதிர்காலத்தை ரொம்ப சிந்தனை பண்ணோம்னா பயம் மனசுக்குள்ளே யதார்த்தமாக இருக்கும்ல, என்ன பண்ணுவோம் என்ன பண்ணுவோம் என்ன பண்ணுவோங்கிற ஒரு யோசனைகள் மனசில் இருந்துருக்கும். உதாரணமாக வேலையை பற்றிய சிந்தனைகள் மனசில் தோணும். இடமாற்றம் பண்ணியுள்ளா, சேஞ்ச் ஆஃப் ஜாப் நிச்சயமாக நமக்கு கிடைக்குமா, நிச்சயம் கிடைக்கும், கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. வருமானங்கள் கூடி வரும். சில இடமாற்றத்தை பற்றி சிந்தனைகள் உங்கள் வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறவா, காய்கறி சம்மந்தமான விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறவா, அரிசி குடோன் வச்சுருக்குவா, ரைஸ் மில் வச்சுருக்குறவாளுக்கெல்லாம் பண வரவுகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான N5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஓம் சக்தி வழிபாடு, அம்பிகை வழிபாடு, மூகாம்பிகை வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு மிதுனராசி அன்பர்களே. கடகராசி நேயர்களே, நன்மையான பலன் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்களுடைய பேச்சாற்றல் மூலமாக ரொம்ப துக்கப்பட்டுருந்தவாளுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஆறுதல் அவளுக்கு மன வேதனையிலிருந்து நிவர்த்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். யாராவது உங்கள் வாழ்க்கையில் இப்படி நடந்தது இப்படி நடந்ததுன்னு சொல்லும்போது
கவலைப்படாத எத்தனையோ விஷயங்கள் இப்படி இருக்கும் நீ நிச்சயம் ஜெயிப்பேங்கற உங்களுடைய வார்த்தைக்குண்டான ஆறுதல் அவளுக்கு மேலும் மேலும் வெற்றியை கொடுக்க கூடியதா இருக்கும் சயின்டிஸ்டா இருந்திருக்கிறவ மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கிறவங்க மருத்துவத்துக்காக படிச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு எதிர்காலத்துல நிறைய விஷயங்கள் நம்ம செய்யணும் அப்படிங்கற ஒரு எண்ணங்கள் மனசுல தோணிட்டே இருக்கும் பிஹெச்டி படிக்கணும் டாக்டரேட்டுக்காக நான் வந்து படிக்கணும்னு நினைச்சிருக்கிறவளுக்கு அனுகூலியம் உண்டு இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் எட்டு நிறம் நீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு கடகராசி என்பர்கள் சிம்மராசி நேயர்களே புதிய தொழில் பற்றிய சிந்தனைகள் மனசுல தோணும் யாராவது உனக்கு ஈகோ இருக்குப்பா நீ நிறைய பாக்குறப்பா அப்படின்னு சொல்லியிருந்தா ஈகோ கிடையாது ஆனா எனக்கு மதிப்பு வேணும் மரியாதை வேணும்னு நான் எதிர்பார்க்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவட்ட எடுத்து சொல்லவே முடியாது அதனால நமக்கிட்ட போட்டி போட்டவா போட்டி போட்டுட்டே இருக்கட்டும் நம்மளை எடுத்து சொல்றதோ சொல்லிகிட்டே இருக்கணும் ஆனால் என்னோட நிலைப்பாடு இதுதான் அப்படிங்கிறத உறுதியாக இருந்துருப்பேன் புதிய பிஸ்னஸ் மனசில் தோணும் இதை செய்யலாங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் ஆன்லைன் சம்மந்தமான நிறைய தொழில்கள் பற்றிய சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருந்துருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் நேரத்தில் மாறி சுமூகமாக மாறத்துக்கு உண்டான சூழ்நிலைகள் வரக்கூடியதாக இருக்கும் நம்மளால் முடிஞ்ச ஒரு பத்து பேருக்கு உதவி செய்யணுங்கிற ஒரு எண்ணம் இல்லை யாராவது உதவி செய்யுங்கன்னு கேட்டால் அவளுக்கு உங்களால் முடிஞ்ச மாதிரி உதவிகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் சிம்மராசி என்பர்களுக்கு மனதை தெளிவாக ஒரு சிந்தனையாக கொண்டு வந்து நம்ம இப்படி தான் நம்மளை சார்ந்து வரவா வரட்டும் இல்லைனா வேண்டாங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் எட்டு நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிம்மர் வழிபாடு சிம்மராசி என்பர்களுக்குண்டான அற்புதமான வழிபாடு கன்னிராசி என்பர்களே உயர்ந்த சிந்தனைகள் பல விஷயங்கள் தோணும் ரொம்ப நாளாக யோசிச்சிருந்தது இதுக்கு ஒரு விடை கிடைக்காத விஷயத்துக்கு ஒரு நல்ல ஐடியா வரும் ரொம்ப நாள் மறந்து போன பொருட்கள் திருப்பி கிடைக்கிறது ஆகா இங்கே தான் நம்ம தான் வச்சோங்கிற ஒரு ஞாபகம் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும் தந்தையா தாயா அவளுக்கு தேவையான வேலைகள்லாம் எடுத்து பண்ணி கொடுப்பேன் சகோதர சகோதரிக்கு முடிஞ்சால் எல்லா காரியங்களும் எடுத்து பண்ணுவேன் அவளுடைய வேலை திருமணம் போன்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் நிறையா இருந்துருக்கு சில நேரம் சில பேச்சுவாக்கில் வர்றது யாராவது நம்ம ரொம்ப சந்தோஷமாக ஒற்றியாக இருக்கும்போது சை இவ்வளோ மாதிரி நம்ம இருக்கணுங்கிற திருஷ்டி பட்டாலே போதும் நமக்குள்ளே சண்டைகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு அதுலேருந்து மாறணும் மாறணும் மாறணுங்கிற எண்ணங்களை மனசில் தீட்டிகிட்டே இருப்பேன் யோகா தியானம் உடல் பயிற்சி போன்ற விஷயங்களை மேற்கொள்ளக்கூடியதாக இருந்துருக்கும் கன்னிராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு கன்னிராசி என்பர்களுக்குண்டான அற்புதமான வழிபாடு துளாராசி நேயர்களே ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் பல தினம் தோணும் நம்ம ஜெயிச்சுருவோங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ள தீர்க்கமாக தோணும் திருமண காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருக்கும் மனசில் நிறைய சிந்தனைகள் இருக்குது யார்ட்டையும் சொல்ல முடியாது என் கவலைகளை யார்கிட்ட பேசுறது என் கவலைகளை யார்கிட்ட சொல்கிறது அப்படிங்கிறத யோசிச்சு 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 கொஞ்ச நேரத்தில் நீங்களே அதை சால்வ் பண்ணுவேன் நம்ம தான் ஒரு செடியை நட்டுறோம் நம்ம தான் தண்ணி ஊற்றணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே வந்துடும் சரி எப்படியோ சமாளிப்போம் அப்படிங்கிற ஒரு சமாளிப்பு தன்மைகளும் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும் வியாபார விஷயங்களில் சில நேரங்கள் நஷ்டப்பட்டாலும் அது லாபத்தை மீட்டுறதுக்குண்டான வழிமுறைகள் என்னங்கிறது யோசிப்பேன் இன்றைய தினம் துளாராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல சிந்தனையும் நல்ல ஐடியாவும் கிடைச்சி அதன் மூலமாக செயல்பட்டு வெற்றியும் பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் எதிர்காலத்தில் உண்டு இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது நிறம் நீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு கஷ்டத்தை போக்கி செல்வத்தை பெருக்கும் அற்புத வழிபாடு துளாராசி அன்பர்கள் விருச்சிகராசி நேயர்களே ஒவ்வொரு காரியங்கள் பண்ணும்போது கவனம் என்பது தேவைன்னு சொல்லுவோம் சில விஷயங்கள் நம்ம யதார்த்தமாக பண்ணுவோம் அதில் ஒரு குறை கண்டுபிடிச்சு மற்றவா சொல்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது குறை எல்லாம் கண்டுபிடிச்சுட்டே இருப்பா அதுக்கு என்ன பண்ணுறது ஆனால் அவள் குறை சொல்லும் போதோ இல்லை ஒரு சண்டைக்காக வைக்கும் போதோ நமக்கு மனசு வேதனைப்படுறது இல்லையா நான் இல்லை 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 அப்படிங்கிற நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு வந்துடுறது அந்த இடத்துல அதனால் முடிஞ்ச வரைக்கும் இன்றைய தினத்தில் இறைவனுடைய நாமத்தை கிருஷ்ணா ராமா கோவிந்தா ராமகிருஷ்ணா கோவிந்தான்னு சுவாமியினுடைய நாமத்தையே சொல்கிறது சிவசிவா சிவசிவாங்கிற நாமத்தையே சொல்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நமக்கு வரக்கூடிய வம்பு தடங்கல்கள் கூட நம்மளை விட்டு புழகிடும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு காமாட்சி அம்பாள் வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு விருச்சிகராசி என்பர்கள் தனுராசி நேயர்களே ஆதாயம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் ஒரு காரியம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம்
இது நமக்கு சார்ந்து வரணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள நிறையா இருந்துருக்கும். நிறைய விஷயத்தை கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. தற்காப்புகளை கற்றுக்கணும், யோகா, தியானம், எக்ஸசைஸ் போன்ற விஷயங்கள்லாம் நம்ம செய்யணும், உடல் பயிற்சி பண்ணணும், உடலை ஆரோக்கியமாக வச்சுருக்கணும், நம்ம இருக்கக்கூடிய எதிர்மறையான சிந்தனைகள்லாம் போகணுங்கிற தீர்க்கமான முடிவுகளை எடுக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. சில நேரங்களில் நம்ம வெளியிலெல்லாம் மதிப்பு இருக்குது, வீட்டுக்குள்ளே மதிப்பு இல்லையேங்கிற யோசனைகள் மனசில் நிறையா தோணும். கொஞ்ச நேரத்தில் சரி யாருக்காக சொல்கிறா, நமக்காக தானே சொல்கிறா அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஆடிட்டிங், கணக்கு, ஒரு கம்பெனியில் கணக்காளராக இருந்துருக்குறோம், பேசாமல் நான் இந்த இடம் வேண்டாம் வேறு இடத்துக்கு யோசிப்போம் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள், ரொம்ப நாளாக பிரச்சனை கொடுத்துட்டுருக்கிறது இவா வேண்டாம்னு நினைக்கக்கூடிய விஷயங்களில் இன்றைக்கி ஒரு முடிவெடுக்கக்கூடிய தினமாக இந்த தினம் உண்டு. தனுராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் 3, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. மகர ராசி என்பவர்களே, வரவுகள் கூட கூட நல்லலாம், நிறைய விஷயங்கள் லாபகரமாக தரக்கூடியதாக இந்த தினத்தில் உண்டு. வியாபாரம் விஷயங்களில் இன்னும் நிறைய முன்னேற்றம் பண்ணணும், ஏதாவது ஒரு பிளான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தீர்க்கமாக தோணக்கூடியதாக இருக்கும். சார், எங்கே வியாபாரமே நடந்துகிட்டு இருக்கிறது இல்லை, நீங்கள் என்ன வியாபாரம் வரும்னு சொல்கிறேன். நம்ம தீட்டக்கூடிய சிந்தனைகளும் எண்ணங்களும் எதிர்காலத்தை நோக்கியும் ஒரு சிறப்பு பிரயாணமாக இருக்கணுங்கிற ஒரு சிந்தனையும் மனசுக்குள்ள தோணும். அதன் பிரகாரம் நீங்கள் செய்வீர், அதற்கு உங்களுக்கு நிச்சயம் ஆதரவுகளும் வெற்றிகளும் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரங்கள் நமக்கு எதிர்மறையான நண்பர்கள், அதாவது இது வேண்டாம் அது வேண்டான்னு சொன்னவா பேச்செல்லாம் நம்பி நம்ம ஏமாந்துருக்கோம், இப்போது நம்மளுடைய சுயமான சிந்தனை நம்ம முடிவெடுப்போன்னு முடிவெடுக்கக்கூடிய ஒரு ஆழ்ந்த தினமாக இன்றைய தினம் இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் ஒரு முடிவு எடுத்து அந்த முடிவுக்கு நோக்கி செயல்படுவேல், அதில் உங்களுக்கு லாபமும் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7, நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி நேயர்களே, மேன்மையான நாள். நடக்காதுன்னு சில காரியத்தை நினைச்சு வருத்தப்படுறத விட நடக்குங்கிற ஆழ்ந்த சிந்தனை உங்களுக்குள்ள வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணத்தின் மூலமாக ஆகாத காரியத்தை உட்கார்ந்த இடத்துல அந்த காரியத்தை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். யாரை கண்டிக்கணுமோ கண்டிப்பேன், யார்கிட்ட எப்படி பேசுமோ பேசுவேன். குழந்தையோடைய வளர்ப்பு, குழந்தையோடைய திருமணம், குழந்தையோடைய வேலை, குழந்தையோடைய தொழில் போன்ற விஷயங்களை பற்றி பெற்றோர் சிந்தனைகள் இன்றைய தினத்தில் நிறையா இருந்துருக்கும். ஆரோக்கியத்தை பற்றிய சிந்தனைகள் நிறையா இருந்துருக்கும். பொது சேவையில் இருந்துருக்கிறவா நிறையா விஷயங்கள் இன்னைக்கு எடுத்து பண்ணுவா, அதன் மூலமாக பின்னாடி பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிம்மர் வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, மீனராசி நேயர்களே, நிறைய முயற்சிகள் நல்ல நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. சில நேரங்கள் நீங்கள் யோசிக்கக்கூடிய விஷயங்கள் லாபகரமாக மாறுறதுக்குண்டான வாய்ப்புகள். சொந்த பந்தத்தை கூட பேசுறது, தெரிந்தவா உற்றார் உறவினர் நண்பர்கள்ட்ட பேசுறது, அவளுடைய நலனை விசாரிக்கிறது, யாருக்கேது எதாவது முடியல அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சவா மூலமாக சில உதவிகள் எடுத்து பண்ணுறது, இது போன்ற சுப காரியங்கள் நடக்கக்கூடிய நன்மையான நாளாக இன்றைய தினம் உண்டு. சில நேரம் சில மன சங்கடப்பட்டவாளை சமாதானப்படுத்தக்கூடிய தினமாக இருக்கும். நிறைய எதிர்காலத்தை பற்றிய திட்டங்கள் மனசில் தோணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சமயபுர மாரியம்மன் வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கு நிறையா பேர் உத்தியோகத்துக்காகவும் தொழிலுக்காகவும் நான் என்ன பண்ணுறது தெரியலையே, ஏதாவது எனக்கு ஒரு உத்தியோகம், இங்கேருந்து போனால் கூட எனக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கணும், உத்தியோகத்தில் நான் நல்ல நிலைக்கு வரணும், பகவானே நீங்கள் தான் காப்பாற்றணும், இந்த சூழ்நிலையில் சப்போஸ் எனக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் போயிட்டு நான் என்ன பண்ணுறதுங்கிற வருத்தத்தில் இருந்துருக்குவா, வேலை கிடைக்கிறதுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டுருக்குவா, தொழில் கிடைக்கிறதுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டுருக்குவா, தொழிலில் முன்னேற்றம் ஆகணும் பிரார்த்தனை பண்ணிட்டுருக்குவா. அம்பாள் ராஜராஜேஸ்வரி அம்பாள் லலிதாம்பாள் அவளுடைய படத்தை வச்சுண்டு தீபத்தை ஏற்றி நைவேத்தியத்தை வச்சு நல்லா மனசார இந்த மந்திரத்தை ஜபிக்கும் பொழுது நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இந்த மந்திரத்தை சார் நான் வேறு ஹாஸ்டலில் தான் தங்கின்னு இருக்கேன், இந்த மந்திரத்தை திருப்பி 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 சேன் பண்ணுங்கள், நிச்சயமாக உத்தியோக விஷயங்களில் உங்களுக்கு நல்லா பலம் பெறுறதுக்கு அம்பாளுடைய பூர்ணமான அனுகிரகம் கிடைக்கும். ராஜராஜேஸ்வரி ராஜ்யதாயினி ராஜ்ய வல்லபா, ராஜராஜேஸ்வரி ராஜ்யதாயினி ராஜ்ய வல்லபா, ராஜராஜேஸ்வரி ராஜ்யதாயினி ராஜ்ய வல்லபா. மந்திரத்தை மனசார வேண்டிக்கிறது ரொம்ப விசேஷம்.
லலிதா சஹஸ்ரநாமம் படிக்கிறவா, அதே போன்று லலிதாம்பிகையோட உபாசனை பண்ணுறவாளுக்கு இந்த மந்திரத்துடைய மகத்துவமும் மகிமையும் நிறையா தெரியும். ஆக இந்த மந்திரத்தை ஜபிச்சுக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லி இன்றைய தினத்துக்குண்டான ஆன்மீக தகவல் பார்த்துட்டோம். மீண்டும் நாளைய தினம் ஒரு சிறப்பான ஆன்மீக தகவலோட நம்ம ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலரத்ன மகேஷையர். வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா. நன்றி.